இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குரூப் பி குரூப் சி ல உள்ள வேகன்சி ஃபில் பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து இதெல்லாம் சொல்லிருக்காங்க. 25/10/2021க்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணனும். தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் வேகன்சி இருக்கு. இத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ டீடைல்ஸ் பார்த்துக்கிட்டே போவோம். இந்த ஜாப் பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். குரூப் பி குரூப் சி லெவலில் இருக்கிற இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை மினிமம் நீங்கள் 18 வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரேட் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரை அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற சேஞ்ச் ஆகும். பொதுவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போவுமே கொடுக்குறது போல வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து 1/8/2021 நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணினா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்தவரை 25,500 மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். பிளஸ் அலவன்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 28,000-30,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் கிடைக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு அலவன்ஸும் சேஞ்ச் ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் விடுவாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை. நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்தெந்த மாதிரியான வேகன்சிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேகன்சிலாம் இருக்குது. அதிகபட்சமாக கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சமையல்காரர் பொறுத்தவரை வந்து 14 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 54 வேகன்சி இருக்குது. இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியாச்சு. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ கிளர்க்கை பொறுத்தவரை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். கிளர்க்கை பொறுத்தவரை ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். மேலும் உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருந்தாலே போதும், டைப்பிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக டைப் பண்ணணும். இல்லை நீங்கள் ஹிந்தி உங்களுக்கு தெரியும், ஹிந்தி டைப்பிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஹிந்தியில் டைப் பண்ணும்போது 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும். இதுக்கு வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்சனல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ட்ரேட் டெஸ்ட், இனிஷியல் ரேங்க், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா 9வது பேஜில் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் 54 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய டீட்டெயில் இதில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுதான் பாய்.